ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹங்க்ரி செஃப். நம்ம சேனலில் கிவ் அவே போயின்ட்டுருக்கு. யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க, ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா 90's கிட்ஸோடைய ஃபேவரேட் கேம்னு சொல்லுவேன். ஸோ இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெயின்விட்டான்னு சொல்லலாம், மார்பிள்ஸ் கேம்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கோலி குண்டு விளாட்லாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம், இது எப்படி விளாடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் போகிறக்கு முன்னாடி ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கோலி குண்டு செட்டோடைய ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்து மதுரையில் வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு மொத்தமாக டாய்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு. இது பார்த்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, நம்ம இதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த டைமில் நான் வாங்கினனால எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கோலி குண்டு வைக்கிற மாதிரி, அதாவது பாப்பிட்லாம் இருக்குல்லையே இப்போது, ஸோ அந்த மாதிரி குழி குழியாக கொடுத்துருப்போம். கூட வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக கோலி குண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்துட்டு இந்த மாதிரியான டாய்ஸ் வந்து விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நீங்கள் 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக விளையாடிருப்பீங்க. நானுமே இதே மாதிரி விளையாடியிருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழி குழியாக கொடுத்துருக்காங்களே இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம கோலி குண்டு வந்து வச்சிடணும். நடுவில் இருக்கிற அந்த பிளேஸில் மட்டும் கோலி குண்டு வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி கடைசியில் ஒரே ஒரு கோலி குண்டு மட்டும் இதில் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் எப்படி விளையாடுறேன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து ஒரு காயின் இருக்கணும், அதுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த கோலி குண்டை நம்ம முன்னாடி வந்து மூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கேம் வந்து விளையாடணும். ஸோ இது வந்து நான் விளையாடி ரொம்ப நாள் ஆகிட்டனால எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 days கிட்டே நான் இதை விளையாடிக்கிட்டே இருந்தேன். என்னால் வின் பண்ணவே முடியல. நானும் மாற்றி விளையாடி பார்க்குறேன், சுத்தமாக முடியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் வந்துட்டு போட்டு பார்த்தேன். அப்போ வந்துட்டு நிறையா மெத்தட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு ட்ரிக் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது ட்ரிக்குன்னு சொல்கிறதா இல்லை மெத்தட் சொல்கிறதா எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற காயின், இந்த பார்த்திங்களா நடுவில் இருக்கிற காயின் வந்து நம்ம தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து தள்ளி வைக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா சைட்ஸுமே பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு சைட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக வந்து 6 coins கிடைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், 6 இருக்கும் டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி 6 coins வந்து வெளியில் எடுத்துருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு திருப்பி வந்து லெஃப்ட்லேருந்து ஒரு காயின் எடுத்து நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வந்து விளையாட கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து 5 coins நமக்கு டோட்டலாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி திருப்பியும் இந்த போர்டை வந்து நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ஒரு காயின் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கேமை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போயுமே நமக்கு வந்து 5 coins கையில் கிடைக்கும். ஸோ திரும்பவுமே அதே மாதிரி போர்டை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேருந்து நடுவில் ஒரு காயின் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம விளையாட்டை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். டோட்டலாக இங்கேயுமே நமக்கு வந்து 5 coins கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா 3 coins இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 coins தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த 3 coins இருக்கிற 1 coin நடுவில் இருக்க காயின் எடுத்து நம்ம விளையாட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லாமே அதை வச்சு நம்ம விளையாடி எடுத்துடலாம். அந்த மாதிரி வந்து விளையாட போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம விளையாடி எடுத்தாச்சு.
இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக விளையாடிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த மெத்தடில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த கேம் வந்து ஜெயிக்க வரும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி விளையாடுங்க. இது ஒரு மாதிரியான மைண்ட் கேம்னு சொல்லலாம், ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் விளையாடிருக்கீங்களா, உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். Thank you for watching.